நம்மளோட டெய்லி உணவில் நம்ம தயிர் அதிகமாகவே எடுத்துக்கிறோம். தயிர் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் நம்ம உடலுக்கு, தயிரை எந்தெந்த உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதோட முழு விரிவாக்கமாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தயிர் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள். தயிருடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் சீக்கிரம் குணமாகிடும். இதில் ஆன்டி பாக்டீரியல் தன்மைகள் நிறையா இருக்குது. தயிருடன் ஓமம் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா வாய்ப்புண், பல்வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். தேர்ட், தயிருடன் கருப்பு உப்பு சேர்த்து சாப்பிடுறது. தயிர் கருப்பு உப்பு கலவை அமில அளவு சீராக பராமரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்றவை அதிகமாக இருக்கிறதுனால இதய பிரச்சனைகளும் தடுக்கப்படுது. ஃபோர்த், தயிரோட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது. சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதுனால உடலுக்கு அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும், சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட உதவும். ஃபிஃப்த், தயிரோட மிளகு சேர்த்து சாப்பிட்றது. இதை சாப்பிட்றதுனால உடலில் மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். சிக்ஸ்த் ஒன், தயிரோட மஞ்சள் மற்றும் இஞ்சி சேர்த்து சாப்பிட்றது. இந்த கலவையில் போலிக் அமிலம் இருக்குது. இது குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. தயிருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவு. தயிருடன் உளுந்தம் பருப்பினால் செய்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டால் செரிமானத்தில் பிரச்சனை உண்டாகும். வயிறு உப்பிசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு, பேதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். முக்கியமாக தயிரோட வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிருடன் சீஸ் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தயிர் கூட மீன் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. இது ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தயிரோட மீனை சேர்த்து சாப்பிட்றதுனால தோல் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயிரோட முந்திரி, பாதாம் இந்த மாதிரியான நட்ஸ்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால செரிமான மண்டலத்திற்கு அதிகமான அழுத்தம் ஏற்படும். அடுத்து, எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை தயிரோட சேர்த்து சாப்பிட்றத கூடுமான வரை நம்மளால் முடிஞ்ச அளவு தவிர்த்துறது தான் நல்லது. தயிரோட எண்ணெயில் பொறுத்த உணவை சேர்த்து சாப்பிட்றப்ப செரிமான கோளாறுகள் ஏற்படும். தயிரோட பாலும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஒவ்வாமை ஏற்படும், நெஞ்சரிசல் ஏற்படும், அசிடிட்டி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அதிகமாக ஏற்படும்.